ஐயோ, இங்க படுத்துல நிமிஷனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு தூக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் செலக்ட் தமிழ் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற ரீல்ஸ் எடுத்து ட்ரோல் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே என்னென்ன வீடியோலாம் ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் ட்ரோல் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் இந்த ஃபீல்ட பத்தி சொல்லணும்னா, இந்த ஃபீல்ட்ல நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நான் வந்து 6வது பெண் பாடி பில்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வீணை கொடுத்திருக்காங்க. போட்டியில நீ மட்டும் தான் கலந்துகிட்டியா செல்லம்? அது என்னவோ உண்மைதாங்க. நான் பாடி பில்டர்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. நம்ம நேரில் பார்க்க முடியலனாலுமே ஃபோனில் பார்க்குறோம், இன்டர்நெட்டில் பார்க்குறோம் பாடி பில்டர். அதுவும் அது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கட்ஸ் வச்சு பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் அங்கே ஒன்றையுமே காணாமல் பாடி பில்டர்றாங்க. ஒருவேளை அவங்க உண்மையிலே பாடி பில்டர் தான் போல, நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியல என்னன்றது தெரில. சரி, உங்களுக்கு எப்படி தெரியுது மக்களே, இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாவே, நீ நானும் ஒன்று பண்ணலாமா? ஆனால் அதை எப்படி சொல்லு தெரியல. பண்ணணும், பண்ணுறேன். சி பண்ணணும், நீ நானும் அது வந்து பண்ணிடலாம். என்ன முடிக்கிறோம், தூக்குதா? ஆ, ஏயில போவான். தூக்குனாச்சுனா சொல்லல, நல்ல நொங்கு சீவுற அறுவருக்கு அதை வேண்டி வர வச்சு அப்படி சொர 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 சீ விட்டுற. கடைசி வரையும் என்ன பண்ணணும்னே சொல்ல மாட்டேன்ட்டாங்களையா. சரி வாங்க, கமெண்ட் செக்ஷன் என்ன சொல்கிறான்றத பார்ப்போம். பண்ணுங்க பண்ணுங்க, முடிஞ்சா வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்றாங்க. மக்களே, இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆக்குறாங்க. இதை ஆம்பளை ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இங்கிட்ட பார்த்தா பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க இந்த வானவில் தொல்லை தாங்க முடியல, எங்கிட்டு பார்த்தாலும் வானவில்லாக தான் இருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, எனக்கு இந்த வீடியோ போய் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓப்பன் பண்ணுறேன், அப்படியே ஷாக் ஆகிட்டேங்க. அப்படி என்ன இருக்குடான்னு பார்க்குறீங்களா? அடாப்ட் எ கிட் அண்ட் லீட் எ ஹாப்பி லைஃப், காட் பிளஸ் யூ. ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவ் மெசேஜ் ஃபார் தீஸ் டைப் ஆஃப் ரீல்ஸ், கிரேட் ரெஸ்பெக்ட் தர் டிசிஷன்ஸ். டேய், யாரா நீங்களா, எங்கிருந்துடா வந்திருக்கீங்க? டப்பு டப்புனு அடிச்சுட்டு போயிருப்பேன், என்ன யோசிக்கணும். அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது. டைம் நிறைய இருக்கு, பொறுமையா அடிப்பான். நான் பொறுமையா அடிப்பேன், இல்ல லேட்டா கூட அடிப்பேன், இல்ல வச்சு வச்சு கூட அடிப்பேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அவன் தாங்கணும்ல. எவன் தாங்கணும்? அவ அவனை பத்தி பேசுறா. இந்த கான்வர்சேஷன் எனக்கு கொஞ்சம் புரியல மக்களே. நீங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லது, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். Our Chief Minister Stalin, sorry, our Chief Minister Stalin, ma'am, have you heard about it? No. Moving on to the next one, ma'am. Our famous actor Vijay, ma'am. Oh, yes, she's a darling, yes. Thank you so much, ma'am. நாங்க இப்படி ஆகி போச்சு, இதை பத்தி டீப்பா பேசணும்னா நம்மளை தூக்கிடுவாங்க. உங்களை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க யாருன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்தியாக்காக ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த அம்மா. இவங்க கூட கேட்குறாங்க, நம்ம சிஎம் தெரியுமான்னு. சாரி, எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. ஆனா தளபதி விஜய் தெரியுமான்னு மட்டும் கேட்டப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றான். பாத்தீங்களா, நம்ம தளபதி ரொம்ப ஃபேமஸ்ங்க. இது என்ன, இந்தியாவுக்குள்ள இருக்க இவங்ககிட்ட தானே கேட்டிருக்காங்க. அது பங்களாதேஷாக இருக்கலாம், யூகே, அமெரிக்கா, எங்கே போய் கேட்டாலும் தளபதி புகழ் பரவுது. ஸோ ஃபேமஸான ஆக்டர். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருக்கலாம், ஃபேமிலி என்டர்டெய்னர், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கு இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் தம் அவரை தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஹிடன் டேலண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டுருலாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுங்க. பாய்ஸால கேர்ள்ஸால மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். அவன் ஷாக் ஆகிட்டான்.
அந்த பையனுக்கு 8 வயசு இருக்குமா, அந்த பிள்ளைக்கு 10 வயசு இருக்குமா? இதெல்லாம் பார்க்குறப்போதே கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது, அதே டேத்தில் கடுப்பாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறான்ட்டதை பார்ப்போம். ஸ்கூல் போங்கடா, ஸ்கூல் போங்கடா, டேய் ஸ்கூல் முதல் ஓப்பன் பண்ணி தொடங்கடா, இவங்க போட்டோம் அநியாயம் பண்ணுறாங்கடா. அந்த அங்காடி திரு படம் வந்தப்ப இதுல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொண்டு போவாங்க, நல்லா இருக்குல்ல அந்த படம். அன்ரேட்டட் மூவின்னு சொன்னா அங்காடி திருவண்ணா நான் சொல்லுவேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா தாத்தா அப்பதான் ரீசெண்டா பாத்துருப்பாரு நினைக்கிறேன். சோ அந்த கேரக்டர்ல வந்து அடிக்ட் ஆகி அவரை தன்னைத்தானே அந்த கேரக்டரை நினச்சிட்டு இந்த ரீல்ஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் இந்த ரீல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. கமெண்ட் செக்ஷன் என்ன சொல்கிறான்றதை கேட்போம். நியூ அட்மிஷனா, பைத்தியத்தில் ஒரு நியூ அட்மிஷனா அப்படின்றாங்க. விடுங்க தாத்தா, பாட்டிங்களே இப்படித்தான் மிரட்டி விட்டாங்க இந்த கமெண்ட். இப்போ என்ன பண்ணிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணத்தில் முதல் எடுத்தோடனே கல்யாணத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் வச்சாங்க, சரி அது ஓகேண்டாச்சு. கல்யாணத்தில் ஷூட் வச்சாங்க, சரி அதுவும் ஓகேண்டாச்சு. சரி குழந்த பிறக்கும்போது என்னென்னத்துக்கோ ஷூட் வச்சாங்க, ஓகேண்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் நைட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷூட் வச்சு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறாங்க மக்களே. இன்னும் கொஞ்ச நாளில், ரொம்ப வருஷம்லாம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களே. இப்போ ஃபஸ்ட் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி அதை அவங்க ப்ரைவேட்டாக வச்சுக்கிறாங்க, சில பேர் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுற காலம் வெகு தூரத்தில் உள்ள மக்களே. மார்க் மை வேர்டு, இது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. இன்னைக்கு ஒரு க்வெஸ்சன், மணிய நாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே இவர் சொன்னதை விட நம்ம கொடூரம் வரும் கமெண்ட் செக்ஷன். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பாக்க வேணாம். இவர் சொன்னதே மனசுக்கு ஆனந்தமாக இருக்குது. இவரை வஞ்சிட்டேங்க. இந்த வீடியோ யாராச்சும் காலேஜ் கேர்ள்ஸ் பார்த்தா நான் செத்தே மக்களே. இதை யாராச்சும் பொண்ணுங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். என்னைய கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றிடுவாங்க. கேரளா மணியா இல்லை கேட்குறேன், நீ கேரளா மணியான்னு ஊருக்கூறு ஒருத்தன் இப்படி கிளம்பிடுறாங்க. இவ்வளோதுல என்ன சொல்லி திட்டுறது தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வேற ஏதாச்சும் வார்த்தை வந்துருமோனும் பயமாக இருக்குது. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே தானே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமாக இருக்கு. ஒருவேளை அவன் கேரளாவில் பெரிய ஆளாக இருந்துடாமங்க, நம்மளுக்கு தான் அது பிரச்சனையாகும் மக்களே. யாருன்னு வேற தெரியல, தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க, யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறோம். ஐயோ இங்க படுத்துல நிமிஷம் நாள தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா. எனக்கு துடிக்காத நரம்பு இல்ல, கொட்டு அடிச்சா. இவன் மனசில் யாரோ உள்ளே பூந்து நீ ஆக்டர்ரா, நீ பெரிய டான்சர்ரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கமெண்ட் செக்ஷன் சும்மா இல்லாமல் யாராச்சும் என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு தளபதி விஜய், நெக்ஸ்ட்டு எஸ்கேன்றாங்க. அதனால தாங்க இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு திடுறான். சரி கமெண்ட் செக்ஷன் என்ன சொல்கிறான்றதை பார்ப்போம். தண்ட புண்ட, தற்குறி புண்ட, கிறுக்கு புண்ட, கேன புண்ட, மனப்புண். என்னால் படிக்கவங்கடா இதுக்கு மாரி போதும். என்னடா சத்யராஜ் ஸ்டெப் போட்டுக்கிட்டு இருக்க, பவானின்னு போட்டு அதை அடிச்சுட்டு பாவான தாவணி அப்படின்னு போட்டு டிக் போட்டிருக்காங்க.
நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் எப்படி ப்ரோ இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகுதுன்னு கேட்குறீங்க. சிம்பிள் ரீசன், அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு சும்மா போனீங்கன்னா அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகாது மக்களே. அந்த வீடியோவில் நீங்கள் லைக் போடுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்கன்னா யூடியூப் அல்காரிதமாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா அல்காரிதமுமே சேம் தான். ஒரு வீடியோ வந்து ஒருத்தவங்களால் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, அதை தாண்டி கமெண்ட் பண்ணுறாங்களா, ஷேர் பண்ணுறாங்களா, லைக் பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு வீடியோவில் பண்ணுறாங்க, அந்த பர்சன்டேஜுக்கு மேலே பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். அப்போ இந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் இந்த வீடியோலாம் வைரல் ஆகுது மக்களே. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி வீடியோ கமெண்ட் பண்ணலைன்னா இந்த வீடியோ வைரல் ஆகாது, கமெண்ட் பண்ணால் வைரல் ஆகும், அதுதான் கான்செப்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் யாருன்னு தெரியல, ரெட் கலர் சாரி கட்டிடி ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஓகே கமெண்ட்ஸ் ஓகே, ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக கமெண்ட் பண்ணலாமே. சரி, நீங்கள் சொன்ன பேச்சியை கேட்டு நான் வந்து ரெட் கலர் சாரி கட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்கு, மரியாதையாக கேட்கிறோம், நீச்சல் உடையில் வரவும், அடுத்த இதுக்கு மேல துணி இல்லாமல் வீடியோ போடவும் மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஒரு அந்த எமோஜி வேற, டேய் யாரா நீங்களாம், அவங்க மேலே தப்பு இல்லை, நம்ம என்ன சொல்லிச்சு, மரியாதையை கேட்டால் எதாவது பண்ணுறேன்னு தான் சொல்லுது. உங்க காய் எனக்கு மிகவும் பிடிக்கும், தயவு செய்து எனக்கு கொடுங்க. என்ன காய்? வாழைக்காயா, தேங்காயா, புடலங்காயா, வெண்டைக்காயா, அவரைக்காயா, கொத்தவரங்காயா, என்னடா காய் பிடிக்கும்? பக்கத்தில் வந்து கேளு, என்ன காய் பிடிக்குங்கிறத நல்லா தெளிவாக காட்டுறேன். காய் பிடிக்குதான் சனியனே. ஐ திங்க் மக்களே இவங்க தான் நெக்ஸ்ட் சாதனமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்களேன். ஏன்னா அந்த ஸ்லாங்கு, அந்த டபுள் மீனிங்கு எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. எப்படியோ நம்ம பசங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களை வச்சு செஞ்சிடறேன்றது மட்டும் தெரியுது. என் நம்பர் வேணுமா? அப்போது இந்த வீடியோவுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுற கமெண்டுக்கு ஒரு லைக் கூட வரக்கூடாது. அப்படி ஒரு லைக் கூட வரலன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோனில் பேசலாம். டாட்டா. உங்கள் யாருக்காச்சும் இந்த அம்மாவோட நம்பர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்கு லைக்கே வராமல் பார்த்துக்குருவோம், அந்த அம்மா உங்களுக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணிடுவாங்க நம்பரை. நீங்கள் பேசி லவ் பண்ணுவீங்களா கல்யாணம் பண்ணிங்களா அது உங்கள் விருப்பம், என்னன்னு பண்ணிக்கலாம். அவருடைய அந்த நாயை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு கையெடுத்து அந்த நாய் கழுத்து மேல போட்டு இவர் புகை இழுத்துட்டு அந்த நாயை பார்த்தாரு, நாய் வாயில இருந்து புகைய வெளியில விட்டுச்சு, அல்லன்ட்டு போயிட்டேன். கரெக்டா சிங்க் ஆகுதுல, பர்ஃபெக்டா சிங்க் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாக்குறதுக்கு. எங்க பிள்ளையும் இந்த மாதிரி மாறி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த நேரம். இப்போ இதெல்லாம் பாக்குறப்போ நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு வசதியான பிள்ளைங்க, எவ்வளவு ரொம்ப ரேரா, ரொம்ப நிறைய நல்ல பிள்ளைங்க எல்லாருமே இந்த மாதிரி மாறி இருக்கிறத பாக்குறப்போ ரொம்ப ஆறுதலா இருக்குது. அவங்கள இன்னும் அரவணைக்கணும்னு தோணுது. புரியல, பையன் ஆர்மிக்கு அனுப்பிச்சுட்டு அம்மா மாதிரி அப்படியே பெருமையா பேசுறீங்க, எனக்கு சத்தியமாவே புரியல. இதுல பாருங்களே பணக்கார பிள்ளையிலே மாறுது. ஏன்னா பணக்காரையே பண்ண தப்பு இல்லையா? இதை தெரியாம கேக்குறேன், இது எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ண போனா அவன் பணக்காரன் அவன் பண்றான். இதுல கூட பாருங்க, நம்ம பணக்கார பிள்ளையே நல்ல பிள்ளையிலே பண்ணுது அப்படின்ட்டு. ஏய் நல்ல பிள்ளைய பணக்கார பிள்ளைய பண்ணாலும் தப்பு தப்பு தான்டா தாயிருக்கலா. எங்க பார்த்தாலும் மணி 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 மணின்றாங்க. மணிட்ட ஏதோ ஒரு மணி இருக்குங்க, அதுதாங்க மேட்ரு. நம்ம மணியை தாக்குறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட்டை தான் தாக்கணும். காலேஜ் தற்கூரி மாதிரி செலிப்ரிட்டிஸை கொண்டு வராங்க. இதே வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி டிஎன்பிஎஸ்சி எழுதி ஒரு குரூப் ஒன்னில் குரூப் டூ குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணாங்க, அவங்கள கொண்டு வரலாம். எவ்வளவோ பேர் சாதிச்சிருக்காங்க, அவங்கள கொண்டு வரலாம். தற்கூரி மாதிரி இவங்களும் என்ன தான் பண்ணானே தெரிலங்க. இப்போ நானுமே இருக்கேன்னா ஒரு செலிப்ரிட்டி ஆகிறேன்னு வச்சுங்களேன், ஆக மாட்டேன்னு நினைக்கிறீங்க, சரி விடுங்க, ஏதோ ஒன்று. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணியிருக்கணும், நல்லது இல்லை அந்த சொசைட்டிக்கு ஏதோ இம்பேக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கணும், பாசிட்டிவ் வேலை. ஆனால் உம்மாளுக்கு இதை எது கூப்பிட்றா என்னன்னே தெரில மக்களே. இதுக்கு மீறி இந்த வீடியோவில் டீப்பாக பேசணுன்னா வேறு ஏதாச்சும் வார்த்தையில் விட்டுக்கிட்டே இருப்பேன். வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அத்தை அப்படின்வாங்க, டெய்லர் அக்காவுடைய அம்மா அப்படின்வாங்க, மாமியாரே அப்படின்வாங்க. எனக்கு சிரிப்பு தான் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது. அவங்க அப்பாவே கூட
இன்னொரு இதில் ஒரு இன்டர்வியூல ஃபோட்டோ வந்திருந்தது. அவங்க கமெண்ட்ஸே சொல்லுவாங்க, ஏ அவங்க அப்பா கவுன்சிலர் மாமனார் அப்படின்வாங்க. அது ஜாலியாக இருக்குது இப்போதைக்கு ஒன்றும். ஏன்னா எல்லாருக்குமே இது தெரிஞ்சு நாலு பேருமா அது ஒரு ஃபேமிலியாக தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால இதில் ஒளிவு மறைவுலாம் எதுவுமே கிடையாது. அதனால கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களை ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கிறதுக்கு, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, சிரிக்கிறதுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கேட்டுக்குங்கடா, பார்க்குறாங்க உங்கள் அம்மாட்ட பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் அதே அட்வான்டேஜாக எடுத்து மாமியார் மாமனார்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் உங்கள் அப்பா கவுன்சிலருப்பா, பார்த்துருந்துக்குங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அவங்க அம்மா வேற பார்க்குறதுக்கு பயமா இருக்கு. சொல்றத சொல்லிட்டே அடுத்து உங்க விருப்பம். டேய் விஜய் டிவி, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கடா. இனோவேட்டிவாக புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கடா. கேம்ஸுன்னு கொண்டு வாங்கடா. நீங்கள் இருக்கீங்களே, போட்டு கிரிஞ்சு பண்ணி எடுத்துடுறீங்க. எவனையாச்சும் கூட்டு வந்து எதையாச்சும் பேச விட்டு காமெடின்னு சொல்லி அதுக்கு நாலு சைடு எஃபெக்டை போட்டு ஒரு பத்து பேர் உட்கார வச்சு கை தட்டிட்டு நீங்களாவே சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்டை கொடுத்துட்டு, ஆனால் அதான் தேவைடா. இங்கே வர்றா தரமாக பண்ணுறாங்க தெலுங்குலலாம். நீங்கள் இருந்தால் இருக்கீங்களே. சரி, இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஏதாச்சும் அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சென்ட் பண்ணுங்க மக்களே. நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைப்போம், வருங்காலத்தில் தேவைப்படும். பாடி கவுண்ட் 3 அரவுண்ட் 50. பாடி கவுண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாதுல்ல நான் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அந்த மாதிரி இதுக்கு மீனிங் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 இருக்காளுங்க. இப்போ சொன்னுங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணுமா? நெவர். இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் நல்ல பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. லக் இருந்தால் கிடைக்கும், பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஃபைனலாக எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் யாரையாச்சும் பற்றி பேசினது உங்கள் மனசுக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்தாலோ, சம்திங் ஏதோ ஒரு பாரமாக இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்துட்டு சிரிக்க தான் செய்வேன், மற்றபடி அதில் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை மக்களே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க.